வெற்றி காளி சிற்றம்பல நாடிகளும் அவருடைய 63 மாணக்கர்களும் ஏக காலத்தில் ஜீவசமாதியான இடமாக இது உள்ளது. பொருள் வேண்டி வந்தெல்லாம் இங்கே தேவையில்லை, அருள் வேண்டுவாருக்கு மட்டும் இடம் கொடுக்கக்கூடிய இடமாக எது இருக்கிறது அப்படின்னாக்கா இந்த சித்தர்காடு ஆலயம் என்பது இருக்குது. ஞானமும் அருளும் வேண்டுவோருக்கு மட்டும் இடம் கால்பதிக்கக்கூடிய தடம் பதிக்கக்கூடிய ஞான பூமியாக இந்த இடம் இருக்கின்றது. சிற்றம்பல நாடிகள் நடுநாயகமாக இருந்து அவர் முதலில் போய் நிட்டை கூட தன்னுடைய மாணாக்கர்கள் 63 பேர் தனித்தனி நிலவரைகளிலே அமர்ந்த பிறகு சோழரசன் முன்னிலையில் இந்த இடம் சமாதிகள் மூடப்பட்டு அதற்கு மேலே இந்த ஆலயமானது எழுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அன்றிலிருந்து இன்று வரை இந்த ஆலயமானது அதே விதமான சக்தியோடு இருந்து கொண்டிருக்கின்றது. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகே தன்னோ ருத்ர பிரஜோதயாத். வணக்கம். இந்த ஸ்தலமானது மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கக்கூடிய சித்தர்காடு என்னும் கிராமத்திலே உள்ளது. இங்கே திருக்கைலாய பரம்பரையைச் சேர்ந்த ஸ்ரீ காளி சிற்றம்பல நாடிகளும் அவருடைய 63 மாணக்கர்களும் ஏக காலத்தில் ஜீவசமாதியான இடமாக இது உள்ளது. சிற்றம்பல நாடிகள் திருக்கைலாய பரம்பரையைச் சேர்ந்த குருதேவர். ஸ்ரீகண்ட பரமசிவனிடமிருந்து முதன் முதலாக சித்தாந்த கருத்துக்களையும் சைவ சித்தாந்த உபதேசங்களையும் நந்தியம்பெருமான் பெறுகின்றார். நந்தியம்பெருமானிடமிருந்து சித்தாந்த உபதேச கருத்துக்களை சனற்குமார முனிவர்கள், பிரம்மாவின் குமாரர்கள் என்று அழைக்கப்படுகின்ற சனற்குமார முனிவர்கள் உபதேசத்தை பெறுகின்றனர். அவரிடமிருந்து சத்தியஞான தரிசினிகளும் அவரிடமிருந்து பரஞ்சோதி முனிவரும் உபதேசத்தை பெறுகின்றனர். ஒரு சமயம் பரஞ்சோதி முனிவர் வான்வழி பயணமாக அகத்திய முனிவரை தரிசனம் செய்வதற்காக செல்லும் பொழுது திருவெண்ணைநல்லூர் என்ற இடத்திலே அவருடைய வான்வழி பயணமானது தடைபடுகின்றது. கீழே இறங்கி பார்க்கும் பொழுது ஒரு 2.5 வயது குழந்தை தேரோட்டி கொண்டிருக்கிறது. அது தன் குருமாரிடம் தான் பெற்ற அந்த உபதேச கருத்துக்களை எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பரிபக்குவ நிலையிலே சுத்த ஆன்மாவாக இருந்தது. அந்த பரஞ்சோதி முனிவர் உடன் கீழிறங்கி அந்த குழந்தைக்கு தீட்சாநாமம் செய்து அவருக்கு மெய்கண்டார் என பெயரிடுகிறார். அந்த குழந்தையுடைய இயற்பெயர் ஸ்வேதவேத பெருமான். அந்த குழந்தை தகப்பனார்களுக்கு, அதாவது அந்த குழந்தையுடைய பெற்றோர்களுக்கு குழந்தை பெயர் இல்லாத நிலையிலே அவர் ஏடு சாத்தி பார்க்கும் பொழுது அந்த பதிகம் திருவெண்காட்டு பதிகம் வருகிறது. அந்த திருவெண்காட்டு பதிகத்தின்படி மூன்று குளத்திலே நீராடி திருவெண்காட்டு இறைவனை வணங்கினால் உமக்கு குழந்தை பேர் கிடைக்கும் என்று அந்த பெற்றோர்களுக்கு அந்த அடியவர் சொல்ல, அதன்படி அவர்கள் திருவெண்காட்டிலே போய் மூன்று குளத்திலும் நீராடி இறைவனை வணங்கி அதற்கு பிறகு மணிவயிறு வாய்க்கப்பெற்று அந்த குழந்தை பிறந்ததனால் அதற்கு சுவேதவனப் பெருமான் என்று பெயர் சூட்டினார். அந்த குழந்தைக்கு இந்த பரஞ்சோதி முனிவர் தீட்சாநாமம் செய்து மெய்கண்டார் என பெயரிட்டு அவருக்கு தான் கற்ற உபதேசங்கள் அத்தனையும் உபதேசித்து வான்வழியாக பயணத்தை தொடர்கிறார். மெய்கண்டார் என ஏன் பெயரிட்டால் என்றால், இந்த பரஞ்சோதி முனிவரின் குரு சத்திய ஞான தரிசனிகள். சத்தியம் என்றால் உண்மை, மெய். தரிசனம் என்றால் காணுதல். அதனால் மெய்யை கண்டவர், மெய்யை காண்பவர் என்ற அடிப்படையிலே அந்த மெய்கண்டார் என்ற பெயரை அவருக்கு இட்டு இவர் வான்வெளி பயணத்தை தொடர்கிறார். இந்த பூலோகத்திலே முதன் முதலாக சைவ சித்தாந்த கருத்துக்களை உபதேசிக்கப்பட்ட முதல் நபர் மெய்கண்டார். மெய்கண்டாருக்கு பிறகு அவருடைய சீடராக அருணந்தி சிவம் வருகின்றார். அருணந்தி சிவத்துக்கு பிறகு அவருடைய சீடராக மறைஞான சம்பந்தர் வருகிறார். மறைஞான சம்பந்தருக்கு பிறகு அவருடைய சீடராக உமாபதி சிவம் என்பது வருகிறார். உமாபதி சிவத்துக்கு பிறகு சீடராக அருள்நமச்சிவாயர். இந்த அருள்நமச்சிவாயரிடம் இரண்டு வழி மாணாக்கர்கள் இருக்கின்றார்கள். ஒருவர் காளிக்கங்கை மெய்கண்டார், இன்னொருவர் சித்தர் சிவபிரகாசர். காளிக்கங்கை மெய்கண்டாருடைய மாணாக்கர் சிற்றம்பல நாடிகள். இங்கே வீற்றிருக்கக்கூடிய சிற்றம்பல நாடிகள் காளிக்கங்கை மெய்கண்டாருடைய மாணாக்கர். ஆக இந்த பூலோகத்திலே 7வது நிலையிலே குடிகொண்டுள்ள குருநாதர் யார் என்றால் இந்த சிற்றம்பல நாடிகள். அதாவது மெய்கண்டார், அருணந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாவதி சிவம், அருள்நமச்சிவாயர், காளிக்கங்கை மெய்கண்டார், சிற்றம்பல நாடிகள். அந்த சித்தாந்த கருத்துக்களை தெரிந்து கொண்ட நபர்களின் வரிசையிலே பரம்பரையிலே 7வது குருவாக இருந்தவர் யார் என்றால் இங்கே வீட்டிருக்கக்கூடிய சிற்றம்பல நாடிகள்.
இவர் தம் அடியவர் குலத்தோடு இந்த காவிரியின் தென்கரையிலே தீர வாசம் செய்து கொண்டு குடில் அமைத்து கொண்டு தன்னுடைய சீடர்களுக்கு சித்தாந்த கருத்துக்களையும் உபதேச கருத்துக்களையும் தெரிவித்து கொண்டிருந்தார். ஒரு காலகட்டத்திலே இந்த உலக வாழ்க்கை போதும் என்று முடிவெடுத்து தன்னுடைய சீடர்களுடன் ஜீவசமாதி அடைவதற்காக விருப்பத்தினை அப்பொழுது ஆண்ட அரசனிடம் தெரிவித்தார். அப்பொழுது சோழ அரசன் இறுதி நிலை இங்கே இருந்ததாக தெரிய வருகிறது. இந்த நிகழ்வு நடந்தது 13ஆம் நூற்றாண்டு இறுதி, 14ஆம் நூற்றாண்டு தொடக்கம். ஆகவே 13ஆம் நூற்றாண்டு இறுதி வரை இந்த சோழ பேரரசு என்பது இந்த பகுதியிலே இருந்ததாக தெரிய வருகிறது. அப்பொழுது இருந்த அந்த அரசனிடம் ஆணை பிறப்பித்து தாமும் தன்னுடைய அடியவர்களும் இந்த பகுதியிலே ஜீவசமாதி கூட இருக்கின்றோம், நிட்டை கூட இருக்கின்றோம், அதற்கு ஆவண செய்க என்று முறையிட்டார். அதன் அடிப்படையிலே இங்கே சோழ அரசனும் குருநாதருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் ஏக காலத்தில் ஜீவசமாதி அடைவதற்கான வழிமுறைகளாக தனித்தனியே நிலவரைகளை ஏற்படுத்தி தந்து ஒரு சித்திரை மாத திருவோண நன்னாளில் இவர்கள் ஜீவசமாதி அடைவதாக நிர்ணயிக்கப்பட்டு அந்த நேரத்திலே அந்த அரசனும் மக்களும் கூடியிருக்க சிற்றம்பல நாடிகள் நடுநாயகமாக இருந்து தனக்கென்று ஒரு 3 வெண்பாக்கள் பாடி அவர் முதலில் போய் நிட்டை கூட தன்னுடைய மாணாக்கர்கள் 63 பேர் அவரவர்கள் வெண்பா பாடி தனித்தனி நிலவரைகளிலே அமர்ந்த பிறகு சோழ அரசன் முன்னிலையில் இந்த இடம் சமாதிகள் மூடப்பட்டு அதற்கு மேலே இந்த ஆலயமானது எழுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அன்றிலிருந்து இன்று வரை இந்த ஆலயமானது அதே விதமான சக்தியோடு இருந்து கொண்டிருக்கின்றது. இங்கே குறிப்பிட வேண்டியது என்னவென்றால், இப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு இடங்களிலே ஒரு குருநாதருடைய ஐக்கியமானது அல்லது நிட்டை கூடுதல் இருக்கும் பொழுது அந்த ஆலயம் சிறப்பானதாக உள்ளது. இங்கே ஏக காலத்தில் 63 நபர்களும் 63 குரு சீடர்களும் ஐக்கியமாயிருக்கிறதுனால அவங்களுடைய அந்த எண்ண அலைகள் என்பது அதிகமாக வியாபித்துள்ளது. 1. 2. இங்கே குரு தான் பக்குவப்பட்டதோடு இல்லாமல் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சீடர்களையும் அந்த நிலைக்கு ஆட்கொடுகிறார். ஜீவசமாதி என்பது உயிராலும் உடலாலும் அழியாத நிலைக்கு கொண்டு சென்று அதற்கு பிறகு நிட்டை கூடுதல். ஆக குரு தான் மட்டும் அந்த நிலையை அடைந்ததோடு இல்லாமல் தன்னுடைய சீடர்களையும் அந்த உடலாலும் உயிராலும் அழியாத நிலைக்கு கொண்டு செல்கிறார். உதாரணமாக ஒரு சில மாணாக்கர்களுடைய பிறவி நீண்டு இருக்கின்றது. ஒரு பின்னால் ஒரு 10 பிறவி அல்லது 20 பிறவி அல்லது 30 பிறவி அளவுக்கு இருந்தது கூட இந்த குருநாதர் என்ன செய்கிறாரு, பின்னாடி இருக்கக்கூடிய பிறவிகளை துடைத்து அவர்கள் பிறவி எடுக்காத நிலைக்கு மாற்றி சத்திய நிர்வாண தீட்சை கொடுத்து பிறகு கொண்டுட்டு போய் அவங்கள உட்கார வைக்கக்கூடிய நிலைக்கு மாற்றியிருப்பதனால் இங்கு குரு என்பவர் இறைவனுக்கு ஈடான நிலையிலிருந்து தன்னோட இருக்கக்கூடிய பயணப்படக்கூடிய ஆன்மாக்களை சுத்தப்படுத்தி உட்கார வச்சுருக்காரு. அதுதான் இங்கே இந்த தலத்துடைய சிறப்பு. அதனால் இங்கே பொருள் வேண்டி வந்தெல்லாம் இங்கே தேவையில்லை, அருள் வேண்டுவாருக்கு மட்டும் இடம் கொடுக்கக்கூடிய இடமாக எது இருக்கிறது அப்படின்னாக்கா இந்த சித்தர்காடு ஆலயம் என்பது இருக்குது. இதற்கான சான்றுகள் வந்து தமிழ் இலக்கிய வரலாறிலே கூறப்பட்டிருக்கிறது. அருணாசலம் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறிலே சிற்றம்பல நாடுகளுடைய வரலாறு என்பது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மேலும் சிற்றம்பல நாடுகள் மட்டும் தன் ஒரு நூலாக துகளர் போதம் என்ற நூலினை செய்திருக்கின்றார்கள். இவருடைய மாணாக்கர்கள் தொடர்ந்து இந்த சிற்றம்பல நாடுகள் மேலே சிற்றம்பல நாடுகள் வெண்பா, சிற்றம்பல நாடுகள் தாலாட்டு, சிற்றம்பல நாடுகள் கலித்துறை, சிற்றம்பலர்களுடைய இரங்கல், சிற்றம்பலர்களுடைய எதிர்காலத்தரங்கள், நிகழ்காலத்தரங்கள் போன்ற தொகுப்பு எல்லாம் இவர்கள் செய்துள்ளார்கள். இவருடைய மாணாக்கர்கள் தொடர்ந்து சென்று திருக்கயிலாய பரம்பரை என்பது சென்று கொண்டுள்ளது. அதன் அடிப்படையிலே இவருடைய மாணாக்கர்களுடைய மாணாக்கர் என்பதுதான் திருவாரூர் கமலஞான பிரகாசர். அவருடைய மாணாக்கர் தான் இந்த தர்ம யாதனத்தை தோற்றுவித்த முதல் குரு குருஞான சம்பந்தர். இப்பொழுது தர்ம யாதனத்தை தொடர்ந்து குருஞான சம்பந்தரை தொடர்ந்து 27வது குருமகா சன்னிதானம் வரைக்கும் இந்த திருக்கயிலாய பரம்பரை என்று இன்றும் உலகளவிலே தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இது மென்மேலும் தொடரும். ஆக இந்த திருக்கயிலாய பரம்பரையிலே வந்த குருமார் சிற்றம்பல நாடிகளும் அவருடைய சீடர்களும் 63 பேரும் ஏக காலத்தில் ஜீவசமாதி கூடிய இடமாக இந்த தலம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஞானமும் அருளும் வேண்டுவோருக்கு மட்டும் இடம் கால் பதிக்கக்கூடிய தடம் பதிக்கக்கூடிய ஞான பூமியாக இந்த இடம் இருக்கின்றது என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கின்றோம். இது மயிலாடுதுறையின் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்களும்
மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த தலமானது அமைந்துள்ளது. மயிலாடுதுறை டு கும்பகோணம் வழித்தடத்திலே இந்த தலம் என்பது அமைந்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அமைப்பானது முகப்பு கோபுரத்துடன் தொடங்குகிறது. முகப்பு கோபுரத்தை தொடர்ந்து உள்ளே வந்தால் அர்த்த மண்டபம், அர்த்த மண்டபத்தில் அடுத்து கருவறை, கருவறையிலே குருநாதர் சிற்றம்பல நாடிகள் வீற்றிருக்கிறார். அவர் மேலே சிவலிங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஆலயத்தை வலம் வரும் பொழுது தட்சாமூர்த்தி சுவாமிகளுக்கு அருகாமையிலே அங்கிருந்து தொடங்கி 63 இந்த சீடர்களுக்கும் புடைப்பு சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தின் புற கருவறை சுவரிலே கருங்கல்லாலே இந்த புடைப்பு சிற்பமானது செதுக்கப்பட்டுள்ளது. அதுதான் இந்த சிற்றம்பல நாடிகளும் அவர்கள் சீடர்களும் ஏக காலத்தில் ஜீவசமாதி கூடியதற்கான சான்றாக இன்று வரை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கணபதி, காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி, முருகப்பெருமான், விஷ்ணு, பிரம்மதேவர், அடுத்தது ஐயப்பன், சப்தவிடங்கர், மகாலட்சுமி, சிவயோக நாயகி, சனீஸ்வர பகவான், சூரிய பகவான், பைரவர், நவக்கிரகம் போன்ற இந்த தெய்வங்களோடு இந்த ஆலயமானது இருந்து கொண்டிருக்கிறது. பரிவார தெய்வங்களோடு இந்த ஆலயமானது அமைக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் இங்கே குருநாதர் என்பவர்தான் மிக பிரதானமாக இருக்கிறார். இவருடைய பெயர் சிற்றம்பல நாடிகள். இந்த பூவுலகிலே சிற்றம்பல நாடிகள் என்ற பெயர் இவரை தவிர வேற எந்த குருநாதருக்கும் இதுவரை வழங்கப்படவில்லை. இவருடைய பெயருக்கான காரணம், எந்த நேரமும் தில்லையில் இருக்கக்கூடிய சிற்றம்பலத்தானை நாடியே இருந்தமையால் இவருக்கு சிற்றம்பல நாடிகள் என்ற பெயர் வந்தது. சைவ சமய பேருலகில் நாடிகள் என்ற பெயரோடு இருக்கக்கூடிய ஒரே குருநாதர் இந்த சிற்றம்பல நாடிகள் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அடியேன் சரவணன், சித்தர்காடு.